கோட்டை விட்ட அமலாக்கத்துறை கொண்டாடும் திமுகவினர். நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் நைட்டு ஒரு 6:30 வெளிவந்துட்டாரு. திமுகவுடைய உடன்பிறப்புகள் ஒட்டுமொத்த பேரும் போயிட்டு சிறைக்கு முன்பாக சிறப்பான வரவேற்பு. கடைசியில் செந்தில் பாலாஜி அவர்கள் கலைஞருடைய நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்தினார். அதற்குள்ளாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து டெல்லி சென்று விட்டார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக. அப்படி சிறையிலிருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். என் வாழ்நாள் முழுவதும் முதல்வருக்கு நான் விசுவாசமாக இருப்பேன், கடமைப்பட்டவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுகின்ற டோன்ல வந்து நன்றியை செலுத்தியிருக்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள். இதுக்கெல்லாம் காரணம் அமலாக்கத்துறையினுடைய மெத்தன போக்கு தான், இல்லைன்னா அவர் வெளிவந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சமூக வலைத்தளத்துல கருத்துக்கள் உலாகிறது. உண்மையாகவே அமலாக்கத்துறையானது கோட்டை விட்டுச்சா இல்லையா அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் கோட்டை விட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீனில் வெளிவருவதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பாக நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்போசூழன். கூடவே இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம். முதல் விஷயம், இந்த வழக்க காலதாமதம் பண்றதுனால தான் இவருக்கு ஜாமீன் கிடைத்திருப்பதாக நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அமலாக்கத்துறைய பொறுத்த வரைக்கும் காலதாமதத்துக்கு யார் காரணம் அப்படின்றத நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்கணும். ரெண்டாவது காரணம், மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வந்து செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில காசு வாங்கினு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு. அந்த வழக்க பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகையில நம்ம செந்தில் பாலாஜியுடைய வங்கி கணக்குக்கு 1,64,00,000 ரூபாய் பணமானது கைமாறி இருக்கிறது. இப்படி கைமாறி இருக்கின்ற பணம் எங்கிருந்து வந்தது? இவர் லஞ்சமாக பெற்றது தான், வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி இருக்கிறாரு, புகார் அளித்தவர்களுடைய புகார் உண்மைதான் அப்படின்னு அதிமுக ஆட்சியில இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. இது அடிப்படையாக வைத்து தான் அமலாக்கத்துறையானது சட்டவிரோத பண பரிவர்த்தனையில செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடுபட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுக்கின்றார்களாம். அதுல நீதியரசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏப்பா ஒரே மாதிரியான குற்றச்சாட்டு, ரெண்டு பேர் களத்துல இறங்கிக்கிட்டு விசாரிப்பீங்களா? ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையானது அவர் வங்கி கணக்குல 1,64,00,000 ரூபாய் கைமாறி இருக்கிறது, முறைகேடான பணம் தான் என்று அவங்க விசாரிக்கிறாங்க. அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய விஷயம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நீங்களும் போய் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் விசாரிக்கிறீங்களே, நியாயமா இருக்குமா? நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருக்கின்றார் என்றால் நீங்க கைப்பற்றிய ஆவணங்கள் எங்க? ஒரே குற்றச்சாட்டுக்கு ரெண்டு பேர் களத்தில் இறங்கி விசாரிக்கலாமா அப்படின்றத நீதியரசர்கள் கேட்டிருக்காங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து லஞ்சம் வாங்கினு வேலையை போட்டு தரலையா, இல்ல அந்த பணத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கிவிட்டு நீதிமன்றமே தெரிவித்திருக்கிறது, செந்தில் பாலாஜி அவர்கள் 1,64,00,000 ரூபாய் சட்டவிரோதமாக அவருடைய வங்கி கணக்கில் வந்திருக்குது, அதை மறைத்தும் இருக்கிறாரு, இது சட்டவிரோதமான பணம் தான் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கிறது ஜாமீன் வழங்கிவிட்டு உச்ச நீதிமன்றம். அதுலேயும் தெளிவாகவே விரித்தே சொல்லியிருக்கின்றார்கள் செந்தில் பாலாஜி அவர்கள், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் தான் என்னுடைய வங்கி கணக்கில் வந்தது அப்படின்னு சொன்னா, அவர் எத்தனை வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரோ அந்த வருடங்களை எல்லாம் கணக்கிட்டு பார்க்கின்ற போது அவருக்கு சம்பளமா வந்தது என்னவோ 68,00,000 தான், மீதி இருக்கக்கூடிய 90,00,000 மேலான ரூபாய் எங்களுக்கு விவசாயத்துல வந்தது அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால சட்டவிரோதமாக பணம் பெற்றிருக்கின்றார் செந்தில் பாலாஜி அப்படின்றத நீதிமன்றமானது உறுதிப்படுத்தியிருக்குது. மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடுத்த வழக்கிலேயே வந்து அமலாக்கத்துறை போய் தன்னை இணைத்துக் கொண்டதும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தருகின்ற ஆதாரங்களை நபாருங்க, இதனாலதான் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதாரத்தையே அமலாக்கத்துறை காட்டினதுனாலதான் ஒரே வழக்கை ரெண்டு பேரும் விசாரிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அதை கேள்வி கேட்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்று சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டே வந்தாங்க. என்ன வாதம்னு கேட்டீங்கன்னா, இந்த பண முறைகேடு வழக்கில் பிரதான குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜி தம்பியும் அவங்க மனைவியும். செந்தில் பாலாஜி அவர்களை தான் அவங்க வீட்டில் போய் நாங்கள் சோதனையிட்டு செந்தில் பாலாஜி முறைகேடில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று கைது பண்ணோம். ஆனால்
அதற்கு பிறகு அவங்க தம்பியும் அவங்க மனைவியும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்தினோம். அவங்க தம்பிக்கும் அவங்க மனைவிக்கும் நாங்கள் சம்மன் அனுப்பி பார்த்தோம். ஆனால் எந்த சம்மனுக்கும் அவங்க ஆஜராகவில்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே இருக்கின்ற பொழுது அவங்க தம்பியும் அவங்க மனைவியும் அமலாக்கத்தினுடைய விசாரணைக்கு ஆஜராகாத பொழுது செந்தில் பாலாஜி அவருக்கு ஜாமீன் கொடுத்தீங்கன்னா எப்படி அவங்க ஆஜராவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தம்பி ஆஜராகட்டும் அவங்க மனைவி ஆஜராகட்டும், வழக்கில் முக்கியமாக குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. அதனால் அவங்க ஆஜராகி அதற்கான விளக்கத்தை அளிக்கட்டும், எங்களுக்கு சந்தேகம் தீரட்டும், அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கலாம் அப்படின்னு வந்து அமலாக்கத்துறை வாதிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி வாதிடவே இல்லை. மொத்தத்தில் அவங்க தம்பியும் அவங்க மனைவியும் ஆஜராகாமல் தடுப்பது யாரு அப்படின்ற புள்ளி விவரத்தையும் அவங்கள காப்பாற்றுவது யாரு அப்படின்ற விஷயத்தையும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையானது சொல்லவே இல்லை. அதனால தான் இப்போ செந்தில் பாலாஜி தம்பியும் அவங்க மனைவியும் அமலாக்கத்துறையினால் நெருங்கவே முடியல. அமலாக்கத்துறைக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க என்று சொல்லிட்டு. ஆனாலும் ஏன் அமலாக்கத்துறை அவங்களை ஆஜராக வேண்டும் என்று நிர்பந்திக்கலை? இல்லை செந்தில் பாலாஜி தம்பி வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னதை அமலாக்கத்துறை ஏற்றுக்கொண்டதா? செந்தில் பாலாஜி தம்பிக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவம் பார்க்கின்றேன் என்று சொல்லும்போது ஏற்றுக்கொண்ட அமலாக்கத்துறை ஏன் செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லுகின்ற போது வாங்க எய்ம்ஸுக்கு போகலாமா, இல்லை நாங்கள் சொல்கிற மருத்துவமனையில் உடல்நிலையை செக் பண்ணலாமா அப்படின்னு ஏன் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் நெருக்கடி கொடுக்கணும்? எல்லாருடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி தம்பி வராத முன்னாடி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து வாதிட்டு இருக்கணும். செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா நீதியரசர்கள் நிஜாப் வழக்கு. அவரு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணப்பட்டிருக்கின்றார், தேச விரோத வழக்கு. அதுலேயே அவர் நீண்ட நாள் சிறையில் இருக்கின்றார் என்ற அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது பிஎம்எல்ஏ சட்டத்தில் மட்டும் ஜாமீன் என்ன விதியே என்ன அதுலேயும் ஜாமீன் வழங்கலாம்யா? பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணவனே நீண்ட நாள் சிறையில் இருக்கிறான் அப்படின்றதுக்காக ஏற்கனவே நீதிமன்றமானது விடுவித்துட்டு இருக்கும்போது நாங்கள் சிறையிலையும் வச்சிருப்போம், சீக்கிரமாக வழக்கையும் விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏன் அவருக்கு ஜாமீன் கொடுக்காமல் இருக்கணும்? அதையெல்லாம் தாண்டி மற்றவங்கெல்லாம் பிஎம்எல்ஏ சட்டத்தில் நிறைய பேர் கைது பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கிடைத்திருக்குது. அவங்கெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி இருந்த அளவுக்கு கூட சிறையில் ரொம்ப நாள் இல்லை, அதுக்கு முன்பாகவே சிறையை விட்டு ஜாமீன் வாங்கிட்டு போயிருந்துருக்காங்க. அதனால் செந்தில் பாலாஜி மட்டும் பிஎம்எல்ஏ சட்டத்தில் நீண்ட நாள் சிறையில் இருக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு அமலாக்கத்துறையானது சரியான பதில் அளிக்கல. ஏன்னா மற்ற பேர் எல்லாமே வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள், ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் ஆமாம் போக்குவரத்து துறையில் பணம் பெற்றது என்னவோ உண்மைதான், நான் பெறவில்லை, என்னுடன் இருந்தவங்க பணம் வாங்கியிருக்காங்க, அந்த பணத்தை நான் யார்கிட்ட வாங்கினோ அவங்ககிட்டலாம் கொடுத்துட்டேன், அதற்கு பிறகு என் மீது தொடுக்கப்பட்ட வழக்கை அவங்க திரும்ப பெற்று விட்டார்கள், அதனால் எங்களுக்குள்ள சமரசமாகி போய்விட்டது, இந்த வழக்கை கைவிட வேண்டும் அப்படின்னு உயர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கு கைவிடப்பட்டது. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் பண மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார், அதை திருப்பியும் தந்திருக்கின்றார் என்ற விஷயமானது அவர் மூலமே ஒத்துக்கொண்டு இருப்பதனால அவர் குற்றவாளி என்றே கருதலாம். அதனால் குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்கலாமா, விசாரிக்கிறோம், அதற்கு பிறகு நிரபராதி என்று ஒன்றா வெளியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடி இருக்கணும் அப்படின்னும். இரண்டாவது, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியலில் அதிகாரமிக்கவராக இருக்கின்றார், அமைச்சராக இருக்கின்றார், இப்பேற்பட்டவருக்கு நீங்கள் ஜாமீன் வழங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாட்சிகளை கலைப்பார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அடிக்கடி வச்சுக்கிட்டே வந்தாங்க. கடைசியில் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. பிறகு அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்கன்னா அவர் அமைச்சராக இல்லை என்றாலும் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார், அரசியல் களத்தில் அதிகாரம் மிக்கவராக இருக்கின்றார், வெளியே போனார்னா சாட்சியை கலைப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியாக ஜாமீன் கொடுக்கின்ற வழக்கில் ஏங்க இவர் வெளியே போனால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆகிட்டு வரங்க, அமைச்சர் ஆகிட்டு அதிகாரம் வந்துடுங்க, அதிகாரம் வந்து விட்டால் அவர் சாட்சிகளை ஈஸியாக கலைப்பாருங்க, இன்னும் ஏகப்பட்ட பேரை இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டியது இருக்குது, அத்தனை பேரையும் நாங்கள் விசாரிக்கல இன்னும், அதனால் கண்டிப்பாக இந்த சாட்சிகள் கலைவதற்கோ இல்லை அதிகாரமிக்க நபர் வெளியிருக்கின்ற பொழுது சாட்சி சொல்ல வராமல் தயக்கம் காட்டுவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது, அவர் மிரட்டவே தேவையில்லை, அவர் வெளியே இருந்தார்னா அவருடைய ஆளுமையினாலும் அவருடைய அதிகாரத்தினாலும் விசாரணைக்கு வருவதே தயங்குவாங்க, அதனால் எங்களுக்கு முறையாக சாட்சி கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே போனாலும்
நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி முதலமைச்சர் பதவியில் இருந்தாலும் முதலமைச்சர் வேலை செய்யக்கூடாது என்று தடை போட்டதோ, அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இல்லாததுனால தான் இங்கே நாங்கள் ஜாமீன் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் அமைச்சராவதுக்கான வாய்ப்பை பறித்திருக்கலாம். கொஞ்சம் அதிகாரங்களை பறித்திருந்தால் கண்டிப்பாக இந்த அமலாக்கத்துறை வழக்கில் விசாரணை ஒழுங்காக நடந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு வெளியே வந்த உடனே அவர் அமைச்சராவதுக்கான வாய்ப்பை தான் பார்க்கிறது திமுக அரசாங்கம். நல்ல நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றமானது ஒவ்வொரு வழக்கையும் ஒவ்வொரு மாதிரி அணுகுகிறது. ஆனால் பிஎம்எல்ஏ சட்டத்தில் கைது செய்யப்பட்டவங்க அத்தனை பேரும் ஒரே மாதிரி தான் கைது செய்யப்படுறாங்க. அதனால் மற்றவங்களுக்கு என்ன சலுகை கிடைத்ததோ அதே மாதிரி சலுகை அடுத்தவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். செந்தில் பாலாஜியுடைய வழக்கு மற்றவர்களை விட ரொம்பவே மாறுபட்டது அப்படின்றத நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லாத காரணத்தினால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜாமீன் கிடைத்திருக்கிறது. ஸோ நாம் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். கடந்த காலத்தில் வைத்த வாதங்களை எல்லாம் அமலாக்கத்துறையானது இப்போ விட்டு விட்டு இருக்கிறது. ஏன் விட்டுச்சு? கடைசி தருணத்தில் விசாரணை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர் கார்த்திகேயன் அவர்கள் சொல்லுவார், ஏப்பா இந்த ஜாமீன் தொகையை எங்ககிட்ட கொடுக்காதீங்க, அமலாக்கத்துறையினுடைய விசாரணை அதிகாரிகிட்ட போய் கட்டிட்டு அவங்ககிட்ட ஒப்புதல் கடிதம் வாங்கிடுவாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கட்டிட்டு வாங்கின்னு வர்றதுக்கு நேற்று மாலை 6 மணிக்கு மேலே ஆகிட்டு இருக்கணும். செந்தில் பாலாஜி ஒரு நாள் உள்ளதாக இருந்திருக்கணும். ஆனால் காணொலி வாயிலாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து ஆஜராகின்ற பொழுது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையோட உயரதிகாரி அங்கிருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி அவர்கள் பிணைத்தொகையை நீதிமன்றத்திலே கட்டலாம், எங்களுக்கு எந்தவித தடையும் இல்லை, அவர் ஜாமீனில் விடுவிப்பதுக்கும் நாங்கள் தடையாக இருக்க போவதில்லை, உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிவிட்ட பிறகு நாங்கள் எதுக்கு தடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் அளிக்கின்றார். உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கினாலும் சரி, விசாரணை நீதிமன்றங்கள் எதை ஏற்றுக்கொள்கிறதோ அதுதான் அங்கே ஜாமீன் வந்து சக்சஸ் ஆகும். அதனால் விசாரணை நீதிமன்றமானது பணம் போய் அங்கே கட்டுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது வந்து கட்டிட்டு போங்க என்ற ஒரு வார்த்தையை விட்டுருந்தா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று வெளியாவது இன்றைக்கு தான் விடுதலை ஆகியிருப்பார், இல்லை சிறை விட்டு வந்திருப்பார் என்று எல்லாருடைய கருத்துக்களும் சொல்கிறாங்க. இதில் பல சர்க்கல்கள் இருப்பதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பல சலுகைகள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு போட்டிருக்கின்ற கண்டிஷன் அத்தனையும் வந்து சும்மா ஒப்புக்கு செப்புக்கு எல்லோருக்கும் போடுகின்ற கண்டிஷன் தான். இந்த கண்டிஷனை 1 மாதம் கழித்து மீண்டும் உச்சநீதிமன்றத்திலேயே போயிட்டு இவையெல்லாம் நீக்க சொல்லி கோரிக்கை வைத்தோம் என்றார். 1 மாதத்துக்கு பிறகு செந்தில் பாலாஜியோட நடவடிக்கையை பார்த்தோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால் நாங்கள் விதித்த நிபந்தனைகளை திரும்ப பெறுகின்றோம் என்று சொல்லிடுவாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் இயல்பான எல்லா வாழ்க்கையும் அனுபவிக்கலாம். ஆனால் இப்போ விதிக்கப்பட்டிருக்கின்ற தண்டனை என்பது பெருசாக அவருடைய இயல்பான வாழ்க்கைக்கோ அமைச்சராக இருந்து பணியாற்றுவதற்கோ எந்த தடையும் கிடையாது என்பதையும் சொல்லி செந்தில் பாலாஜி விஷயத்தில் அமலாக்கத்துறை கோட்டை விட்டுருக்கா இல்லையா, உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி.